நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க உங்க ஃபேவரட் குசைன், உங்க ஃபேவரட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் பொட்டேட்டோஸ். யூ லவ் பொட்டேட்டோஸ். ஓகே. நான் வந்து ரொம்ப சூசி கிடையாது. ஓகே. ஏன்னா நிறைய டிராவல் பண்றதுனால என்ன இருக்கோ அது டேஸ்டா இருந்தா சாப்பிட்டுருவேன், அவ்வளவுதான். ஓகே. ஸோ பட் பொட்டேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப விரும்புறது வந்து பானிபூரி தான். பானிபூரி ரொம்ப இஷ்டம். இஷ்டம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே அதிகமா பானிபூரி எல்லா இடத்துலயும் டேஸ்ட் பண்ணுவோம். நான் தைரியமா சொல்லு, எங்க பானிபூரி இருக்கோ அங்க என்ன பாக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானுங்க, ஏ அவன் இங்க இல்லையா, அவன் அந்த பானிபூரி கடை இருப்பா, அங்க போய் பாருப்பாங்க. சோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்காக we are going to cook a nice potato dish. Wow, thank you. நான் குக் பண்ண போறது இல்ல, நான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். அப்படியே எப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ எப்பெல்லாம் உங்களுக்கு பொட்டேட்டோ சாப்பிட நல்ல பொட்டேட்டோ டிஷ் வேணும்னு நினைக்கும்போது நீங்களே பண்ணி சாப்பிடுறதுக்காக travel abroad travel பண்ணும்போது யூஸ் ஆகும். வண்டர்ஃபுல். கண்டிப்பா. சோ we are doing andhra specialties today. இன்னைக்கு ஆந்திரால இருந்து வர ஃபுட். சோ அந்த குசைன்ல இருந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து தும்பலகாரம் சொல்லிட்டு ஒரு டிஷ் நான் கத்து கொடுக்க போறேன். இட்ஸ் a நைஸ் காரசாரமான ஒரு பொட்டேட்டோ டிஷ். கண்டிப்பா உங்களுக்கு பானிபூரி பிடிக்கும்னா கண்டிப்பா ஃப்ரைட் பொட்டேட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ இட்ஸ் கோயிங் டு பீ எ டீப் ஃப்ரைட் பொட்டேட்டோ டிஷ். ஓகே. அது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க, நான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். வெல்கம் டு மை கிச்சன். சமையல் சமையல். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இன்ன சொன்ன உங்களுக்கு பொட்டேட்டோ டிஷ் கத்து கொடுக்க போறேன். சோ வீல் கெட் இட் ரெடி ஃபர்ஸ்ட். எப்படி என்னெல்லாம் முதல்ல பண்ணனும் அப்படி நான் சொல்றேன். ஓகே. நான் வந்து பேபி பொட்டேட்டோஸ். ஓகே. அதாவது சின்ன உருளைக்கிழங்குன்னு சொன்னாங்களே, அதை நான் தண்ணியில் சும்மா கழுவி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் இதை எடுத்து ஒவ்வொன்றா பீல் பண்ண போறீங்க. ஓகே. பீனை பிடிச்ச கையில் எனக்கு பெருமை, பீலர் பிடிக்க வச்சுட்டேன். பண்ணட்டுமா? பண்ணுங்க. கஷ்டமா இருக்கா? இல்லை, தோலோட ஜாஸ்தி கிழங்கு வருது. ஐ திங்க் இன்னோட நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதே விட்டுருவேன் நினைக்கிறேன் சார். நான் பீல் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம்னு நினைக்கவே இல்லை. இப்போ பொட்டேட்டோ பீல் பண்ணிட்டீங்க. ஆமாம். நம்ம வந்து இப்போ பொட்டேட்டோவை பாயில் பண்ணணும். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டார்டர். ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் வந்து இட்ஸ் அ யூனிவர்சல் ஃபேவரெட் எல்லாருக்குமே. குழந்தைலேருந்து பெரியவங்கள வரைக்கும் வந்து பொட்டேட்டோ வந்து இட்ஸ் அ யூனிவர்சல் ஃபேவரெட். ஆமாம். நான் எதுக்கு இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் போட்டுட்டுமா இதை கொதிக்கட்டும். ஓகே. ஸோ ஒன்ஸ் த வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் வந்தோம்னா பொட்டேட்டோ போட்டிங்கன்னா பொட்டேட்டோ ஒரு 7 மினிட்ஸ், 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகணும். அதுக்கு பேர் பார் பாயிலிங். ஓகே. அதாவது ஒரு 50 to 70% அது குக் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறமா அதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். ஓகே. ஆயிலில் ஃப்ரை பண்ண பிறகு அதை வந்து ஸ்பைசஸ்லாம் டாஸ் பண்ண போகிறோம். ஆமாம். அதை தொட்டன் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ஹனி டிப் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ தட் யூ கேன் டேஸ்ட் இட் தென். சூப்பர். ஸோ இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் டிஷ். ஓகே. நான் சவுத் இண்டியன். ஐ எம் பேசிக்கலி சவுத் இண்டியன் ஷெஃப். ஸோ நான் ரிசர்ச் டீமில் இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் பேக் எம்ஏஎம் ராமசாமி சாருடைய வீட்டில் செட்டிநாட் பேலஸில் 3 மாதம் அங்கேயே இருந்து அங்கே இருக்கிற ஆச்சிங்க கிட்ட நான் சமையல் கற்றுன்னு இருந்திருக்கேன். அங்கெல்லாம் வந்து சமையல்லாம் வந்து போய் உட்காந்தோன்னா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஷூன்டின்னு சொல்லி ஒரு டிஷ் இருக்கு, மட்டன் த்ரெட்ஸில் பண்ணுவாங்க. அந்த டிஷ்ஷை வந்து 3.5 மாதத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி கிளம்ப போகிறேன் ஆச்சு, நான் கிளம்புறேன், இன்றைக்கி ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்ன பிறகு கடைசியாக கூப்பிட்டு சரிங்க வா நீங்கள் கேட்டல இது கற்றுக் கொடுக்கணும் சொல்லி கற்றுக் கொடுக்குறேன். So it takes so much of time to collect one recipe. I know. But worth every minute. I know. And the shunti in the dish one is extinct. Shunti. அது வந்து மட்டன் ஷோல்டர் இதில் மீட்லேருந்து பண்ணி ஒரு பால் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு வாழை நாரில் கட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். ஆ ஸோ அவ்வளோ இன்ட்ரிகேட். அந்த நாட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த ஷூண்டி வந்து ரவுண்டாக அப்படியே சுத்தம். ஒன் ஸ்ட்ரிங் அது வரணும். அதை பார்த்தா ஜீப்ரா மாதிரி இருக்கும். அந்த நார் கட்டின இடம் வெள்ளையாக இருக்கும், ஃப்ரை ஆன இடம் ப்ரௌனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஷ்ஷு கற்றுக்கிறதுக்கு 3.5 மாதம் ஆச்சு. அவ்வளோ டெண்டராக அப்புறம் நூல் நூலாக பிரிப்பாங்க அந்த மீட்டை. இட்ஸ் அ வெரி பிக் ஜாப். ஸோ அது மாதிரி ஆந்திரா குசின் வந்து நாகேஸ்வர ராவ் அக்கினேனின்னு சொல்லி ஆந்திராவில் ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாங்க. அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸில் போய் கற்றுக்கிட்டது. ஸோ திஸ் பொட்டேட்டோ டிஷ் ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் தேர். சூப்பர். அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ தண்ணி பாயில் ஆகிடுச்சு, யூ ஜஸ்ட் ஹேவ் டு புட் த பொட்டேட்டோ இன்சைட். எல்லாத்தையும் போட்டுட்டுமா? எல்லாம் போட்டுருங்க. Fantastic. So, you have to add a little bit of turmeric powder. ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு. இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா அந்த மஞ்சள்லையும் உப்புலையும் மிக்ஸ் ஆகி ஓகே இட் இஸ் நைஸ்லி பாயிலிங். இது பாயில் ஆன பிறகு வி கோயிங் டு ஸ்ட்ரெயின் இட், தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலாவில் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாட்டர் பாயில் ஆகிடுச்சு, பொட்டேட்டோ குக் ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில்
இப்போ பாத்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோ வந்து மஞ்சள் கலர்ல இத ஸ்டேக் இன் தி கலர் ஆஃப் தி டர்மரிக் மஞ்சள் பொடியோட கலர் எடுத்துட்டு இருக்கு இதுல வெறும் உப்பு இருக்கு மஞ்சள் பொடி போட்டுருக்கேன் பொட்டேட்டோவை பீல் பண்ணி நீங்க பாயில் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகே சோ இத இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இத வந்து ஒரு கோட்டிங் கொடுக்க போறீங்க ஓகே நீங்க மேல மசாலா போட போறீங்க போட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ண போறீங்க சார் ஓகே இது வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போடு ஒரே ஸ்பூன் ஒரே ஸ்பூன் ஆ போடுங்க இன்னொரு 1/2 ஸ்பூன் பெர்ஃபெக்ட் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் கம்மியா போடு ஒரு போடு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி நல்ல ফুল ஸ்பூன் எடுத்துங்க எஸ் 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 பெர்ஃபெக்ட் இது ஆந்திரா டிஷ் னு கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்குமா நல்ல குட் சோ ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா அது பைண்ட் ஆகிறதுக்காக அது மிக்ஸ் ஆகும் போது அது ஒட்டுறதுக்கு அது கூட போடுமா ஓ எஸ் மோர் தென் எனஃப் அதே மாதிரி கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் salt to taste கையில கையில கொடுத்தா சண்டை வரும் அதான் அப்படியே போடலாமா போடலாம் போடலாம் ஆ போடுங்க perfect we are ready we are going to mix it you can handle கொஞ்சம் சூடா இருக்கும் பரவாயில்லையா இல்ல சூட இல்ல சூட இல்ல ஓகே mix it தண்ணியா சார் ஆமா தண்ணி ஆ சார் இதுக்கு நடுவுல எனக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணனும் இருக்கு ஓ நான் ஒருத்தர் அதாவது உங்க புரோகிராமுக்கு போறேன்னு சொன்னேனே எங்க அக்கா வந்து முதல்ல நான் தான் வருவேன்னு சொன்னா ஏனா உங்க மேல அவ்வளோ ஒரு பைத்தியம் உங்க பரம விசிறியவ ஐயோ சோ ஐ லெட் டு கால் ஹர் சார் கண்டிப்பா ப்ளீஸ் உஷா வெல்கம் வெல்கம் டு சமயல் சமயல் ப்ளீஸ் கம் பார் உஷா நான் என்ன பண்றேன் பார் சூப்பரா பண்ணியிருக்கேதோ இன்னும் பண்ணல அது சார் சொல்ல சொல்ல நான் பண்றேன் ஃபேவரட் பொட்டேட்டோஸ் இவர்க்கா ஓ ஹி லவ்ஸ் பொட்டேட்டோஸ் ஓ நீ சொல்ல நீ சார்ட்ட பேசணும்னு சொல்லுங்க நான் வாஷ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் a great pleasure meeting you pleasure mine having you on the show thank you so much for coming I've seen all your shows உங்கள்ட்ட ஒரே ஒரு question I want to ask you see you don't eat நீங்க வந்து non vegetarian நீங்க சாப்பிறது இல்ல but I know but and the smell வெச்சு how do you tell them that it is half cooked அது நான் எனக்கு அது அது வந்து குக் பண்றச்சே வந்து நான் கண்டுபிடிப்பேன் அதாவது புளி ஜாஸ்தி இருக்கு உப்புன்னு பட் நீங்க non vegetarian வந்து சாப்பிடாமே நீங்க அது பண்றது something great is it by experience or என்கிட்ட நான் ஹோட்டலில் சேர்ந்த பிறகு கேட்ரிங் காலேஜ் முடித்த பிறகு நான் வேலை செஞ்சது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் ஆஃப் குக்ஸ் கிட்ட நிறைய கல்யாணத்தில் சமைச்சவங்க பல இடத்துலேருந்து நாங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம் பெரிய பெரிய குக்ஸை ஸோ அந்த குக்ஸ் எல்லாம் வந்து லிட்ரலாக என்னை கையை பிடிச்சி கற்றுக் கொடுத்தாங்க இதுக்கு இவ்வளோ போடு இதுக்கு இவ்வளோ பண்ணு ஸோ முதல் 6 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது பட் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க உப்பு சரியில்லை புளி கம்மியாயிடுச்சு சரியாக நீ வேக வைக்கவே இல்லை அப்படின்னு ஸோ அது சொல்லும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை வந்து சரி நான் இன்னைக்கு இவ்வளோ குக் பண்ணேன் சிக்கன் குக் பண்ணும்போது அவர் சொன்னார் இன்னும் அது குக் ஆகலை இதுக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஸோ நான் அதை வந்து நான் ஏதாவது ஒரு வெஜிடபிள் கூட ரிலேட் பண்ணிப்பேன் நான் சிக்கனை எப்பவுமே வந்து பொட்டேட்டோ கூட ரிலேட் பண்ணிப்பேன் காலிஃப்ளவர் கூட ரிலேட் பண்ணிப்பேன் மட்டனை எப்பவுமே வந்து வாழைக்காய் கூட ஏம் கூட ரிலேட் பண்ணிப்பேன் அது மாதிரி நான் ஐ ஹேட் அ பேராமீட்டர் நான் ரிலேட் பண்ணி போட ஆரம்பித்தேன் குக் பண்ண ஆரம்பித்தேன் 90% ஃபேர் இன்னஃப் ரிசல்ட்ஸ் கிடைச்சது தென் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 25 வருஷமாக குக் பண்ணுறேன் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது வி ஆர் ஆல் ஹியூமன் எரர் இஸ் பாசிபிள் என்ன தான் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் சில சமயம் மிஸ்டேக் நடக்கும் ஸோ அப்போ வந்து வி வி இமீடியட்லி செக் இட் யாராவது சொல்லுவாங்க கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி இருக்கமா சொல்லுவாங்க வி ரெக்டிஃபைட் இமீடியட்லி ஸோ அது மாதிரி பட் லிட்டரலி வி டோன்ட் டேஸ்ட் எவ்ரி திங் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் உங்க தம்பி இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சாரு மேரினேஷன்ல மிளகாய் பொடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஞ்சள் பொடி எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மேரினேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆக்குறதுக்கு ஃப்ளேவர்ஃபுல் ஆக்குறதுக்கு இப்போ கிரீன் சில்லி ஸ்டாப் பண்ணி போடுறோம் கொஞ்சம் கறி லீஃப் ஸ்டாப் பண்ணி போடுறோம் ஓகே ஸோ உங்க பிரதர் இப்போ தும்பல காரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்திரா டிஷ் குக் பண்ணிட்டு இருக்காங்க அவர் எப்படி இன்னும் கண்டினியூ பண்றான்னு ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் வாட்ச் வாட்ச் அண்ட் ஐ வில் பீ தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டேஸ்ட் 100% ப்ளீஸ் சிட் டவுன் இந்த கறி லீஃப்ஸ் பார்க்கறதுக்கே அழகா இருக்கு நீங்க அதை பண்றது வாவ் நீங்க எப்படி வீணையை தொடச்சா கூட அழகா இருக்குமோ அது மாதிரி சார் ஸோ இந்த கறி லீஃப்ஸ் நான் இங்க போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் ஸ்பைசி பண்றதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்டாக் ஸோ இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம்
பட் இந்த மாதிரி மிளகாப்பொடி பச்சை மிளகாய் தொட தொட கை எரியாதா சார் உங்களுக்கு இல்ல சார் இப்போ கையில ஏதா கட் இருந்ததுனா கண்டிப்பா எரியும் கையில ஏதா வெட்டு இருந்ததுனா எரியும் இல்ல பட் இதெல்லாம் நார்மலா எரியாது சார் இது வந்து இந்த கோட்டிங்கோட இப்ப நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ண போறோம் ஓகே ஆயில்ல ஃப்ரை பண்ண பிறகு அத வந்து ஆனியன்ல வெங்காயம் இருக்கு இல்லையா வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆயில்ல கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதுல இந்த பொட்டேட்டோ போட்டு டாஸ் பண்ணி எடுக்க போறோம் இது இப்ப ஃப்ரை பண்ண போறோமா எஸ் நீங்க தான் பண்ண போறீங்க ஓகே சோ பொட்டேட்டோ எடுத்து இந்த ஆயில்ல டு தி ஆனர்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டா போடுங்க சார் ஆயில் மேல ஜம்ப் பண்ணோம் மெதுவா போடுங்க வாவ் நாட் பேட் நீங்க அவ்வளவுதான் சார் சீசன் குக் ஆயிட்டாங்க எப்படி கொதிக்குது அவ்வளவு சூடா இருக்கு சார் ஆயில் போட்டுருங்க சோ நீங்க மேரினேட் பண்ணீங்கல வாவ் அந்த பொட்டேட்டோட மசாலா பாருங்க மேல அந்த பியூட்டிஃபுல்லா கிரீனி கிரீனி அப்படியே அது ஒட்டின் இருக்கு அங்கங்க அந்த கறி லீவ்ஸ் அந்த கருவேப்பிலை கருவேப்பிலை அந்த பச்சை மிளகாய் அப்படியே ஒட்டின் இருக்கு 70% ஆல்ரெடி குக் உடனே குக்கா இருக்கறனால இது ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது அந்த மேல இருக்கிற அந்த கடலை மாவு அரிசி மாவு அந்த கிறிஸ்பி ஃபீல் கொடுக்கும் முறுமுறு ஃபீல் கொடுக்கும் பொட்டேட்டோ நல்லா 100% குக் ஆன இப்போ ஆயில்ல இப்போ ஜெனரலா அந்த முறுமுறுக்கு இப்போ வீட்ல பாத்துர்க்கேன் கட்லட் மேல அந்த பிரெட் கிரம்ஸ் போடுவாங்க பட் நம்ம அரிசி மாவு அதுக்கு அது இது வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து கான்டினென்டல் குசைன்ல இருந்து வந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே சோ ஒரு பிரெஞ்சு குசைனுக்கு மெடிட்டரேனியன் குசைன்ல அது வந்தது கட்லட் இந்தியன் டிஷ் கிடையாது ஓகே கட்லட் வந்ததே வந்து போர்ச்சுகல்ல இருந்து வந்தது சோ சிரியன் கிறிஸ்டியன்ஸ் தான் வந்து கட்லட் முதல்ல கேரளால இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க ஓகே சோ நம்ம யூஸ் பண்ண ட்ரெடிஷனலா கிறிஸ்பிக்கு வந்து அரிசி பொடி அரிசி மாவு சைனீஸ் வந்து அதே கிறிஸ்பி மாவு கான்ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க ஓகே சோ ஒவ்வொரு ஊர்ல ஒன்னு ஃபேமஸ் ஆயிருக்கு பட் சவுத் இந்தியால கிறிஸ்பிக்கு வந்து we use the rice flour ஓகே பியூட்டிஃபுல் வாவ் சோ இதே இந்த வெறும் பொட்டேட்டோ கூட சர்வ் பண்ணலாம் பட் வீட்ல டைம் இருந்து கொஞ்சம் நல்லா வேற டெக்ஸ்சர் இது வந்து வெறும் ஃப்ரைட் பொட்டேட்டோ கரகரன்னு இருக்கும் ஆமா அது கொஞ்சம் ஒரு கிரஞ்சி டெக்ஸ்சர் கொடுக்கிறதுக்கு அந்த ஆனியன் வெங்காயத்தை வந்து நம்ம இப்ப லைட்டா டாஸ் பண்ணி இத போட்டு அதை எடுக்க போறோம் சோ இது இது ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணிடுறேன் சோ இந்த ஆனியன் வந்து அறுக்கறதே ஒரு அழகு சார் ஒரே ஒரு சும்மா டெக்ஸ்சர்ஸ் கலர்ஸ் அந்த டிஷ்க்கு கலர் கொடுக்கிறதுக்கு ஒரு மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சோ இப்போ பொட்டேட்டோ இஸ் ரெடி ஃப்ரை ஆயிடுச்சு வாவ் see this wow அந்த அந்த red brownish color அந்த வெளியில அந்த 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 கோட்டிங் பாருங்க மசாலாவோட கோட்டிங் அங்கங்க ஒட்டின் இருக்கு பொட்டேட்டோ ரொம்ப பிடிச்சது இன்னொரு நான் வெயிட்டிங் அதனால பல பேர் சோ ஒரு panல வந்து ஐ ஹேவ் கெப்ட் எ pan சூடு பண்ண வச்சிருக்கேன் கொஞ்சம் oil ஸ்ப்ரே பண்ணலாம் ஓ இது oil அது ஆமா ஓ அவ்வளவு போறோம் அவ்வளவுதான் சும்மா அந்த வெங்காயத்துக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கிறதுக்கு அவ்வளவுதான் ஓகே சோ இந்த oil சூடான உடனே நான் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதுல போடுங்க இத சும்மா நீங்க வதக்கணும் அவ்வளவுதான் வண்டர்ஃபுல் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆனியன் வந்து ட்ரான்ஸ்லூசன்ட்டா ஒவ்வொன்னா பிரிஞ்சி ஒரு ஆயில் கோட்டிங் கொடுத்து ஒரு ஃபிலிம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் இந்த லெவல் வந்த உடனே இந்த பொட்டேட்டோ எடுத்து அதல போட போறோம் அப்படியே போட்டுறலாம் ஆமா அப்படியே போடு அவ்வளவுதான் வாவ் இது போட்ட பிறகு சும்மா இத ஓகே வாவ் வாவ் ராஜேஷ் வைத்யா பொட்டேட்டோ ஃப்ரை வரல சார் வேணாம் சும்மா ஒரு நாலு கர்லீஸ் ஓகே இப்படி பிரிச்சு மேல இப்படி போட்டு ஜஸ்ட் டாஸ் இட் அவ்வளவுதான் சார் ஓவர் டடா 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 இதே
வெறும்னே சாப்பிட்டாலே ஃபேன்டஸ்டிக்கா இருக்கும். இது கூட டிப் பண்ணி சாப்பிற மாதிரி ஆந்திரால வந்து பீனட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமா வேர்க்கடல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சோ வேர்க்கடலை வச்சு ஒரு டிப் ஒன்னு கத்து குடுக்குறோம். சோ இது மாதிரி ஒரு pan வெச்சிக்கறோம். ஓகே. இந்த panல வந்து தோல் இருக்கிற வேர்க்கடல. ஓ. பச்சை. பச்சை வேர்க்கடல. தோல் இருக்கிற வேர்க்கடல. இத வந்து நம்ம வந்து dry roasting பண்ணப் போறோம். ஓ dry-ஆ. ஆயில் எதுமே இல்லாம சும்மா இத ஒரு சூடான panல போட்டு வறுக்க போறோம். சோ இந்த இந்த வேர்க்கடல ஒரு பாதி வேர்க்கடல panல போடுங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதுல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாம் எடுத்துறோம். ஓகே. எடுத்து நீங்க இப்ப பவுடர் பண்ண போறீங்க அது. அந்த மிக்ஸில போட்டு ஒரு பவுடர் பண்ண போறீங்க. பவுடர் பண்ண அந்த வேர்க்கடலை கூட ஹனி. வாவ். தேன். ஹனில போட்டு அந்த பவுடரை போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணி அதல மிக்ஸ் பண்ண போறீங்க. சோ இந்த இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. இத வந்து அந்த மிக்ஸி ஜார்ல வந்து ஓ ட்ரை அப்படியே ட்ரை அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. இது வந்து சும்மா அப்படியே மிக்ஸில போட்டு வேக வேக மேக்கற பவுடர். வா. ஆ இது மாதிரி ஒரு பவுடர். இது வந்து கொஞ்சம் கோர்ஸா இருக்கும். ஃபைன் பவுடரா இருக்காது. இட் வில் பீ எ கோர்ஸ் பவுடர். இத வந்து தேன் எவ்வளவு பண்ணோம் அதல்ல முக்கா ஃபுல்லா போடுங்க சார். ஃபுல்லா தேன போடுங்க. ஓ ஓகே பெர்ஃபெக்ட். தென் ஸ்பன்னா ஹ்ம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இனிப்புக்கு வந்து நம்ம பீனட்டும் கொஞ்சம் ஹனியும் போட்டுறோம். இது காரத்துக்கு ஆஃப் கோர்ஸ் அதல்ல நிறைய காரம் இருக்கு. எவ்வளவு ஃபைனா கிரீன் சில்லியை சாப் பண்ண முடியுமா? சூப்பர். அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓ லெமன் லெமன் ஒரு ஸ்லைஸ் லெமன் எடுத்து அதில் நல்ல ஸ்க்வீஸ் பண்ணி இதுல வேணும்னா ஈங்கு ஃப்ளேவர் பெருங்காய ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அசப்போட்டேட்டா பவுடர் அந்த பெருங்காய பவுடர் கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணது பீனட் லெமன் ஹனி சில்லி ட்ரெஸ்ஸிங் ஓவர். வாவ். ஸோ ஃப்ரைட் பொட்டேட்டோ பை ராஜேஷ் வைத்யா. நோ பை சார் ஒன்லி. வண்டர்ஃபுல். உங்க சிஸ்டர் காத்துட்டு இருக்காங்க. ஆமா ஷா சோ ராஜேஷ் சார். எஸ் சார். பொட்டேட்டோ தும்பல காரம் ஆந்திரா இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் டிஷ். நீங்கள் உங்கள் சிஸ்டருக்காக சமைச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ரொம்ப அப்பீலிங்காக இருக்கு. தேங்க்யூ. எனி ஃபுட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லா இருந்தால் தான் இட் வில் பி டேஸ்டி. கண்டிப்பாக. எஸ் தேங்க்யூ. அண்ட் ஐ வாண்ட் டு டேஸ்ட் வித் த டிப். டிப். எஸ். இது வந்து ஒரு கன்காக்ஷன். இது வந்து ஆந்திரா குசின் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இது வந்து ஒரு ஒரு டெக்ஸ்சர் வேரியேஷன் கொடுக்குறது. கையை கொடு அவருக்கு கொடு கை. வெரி நைஸ். ஆஹா சார் எக்ஸலென்ட் சார். 1 நிமிஷம் டிஸ்டர்ப பண்ணாதீங்க. ஃபேன்டஸ்டிக். அந்த அந்த வெல்லில இருக்கிற அந்த லேயரோட கிறிஸ்பினஸ், அந்த ஆனியனோட கிரஞ்சி டெக்ஸ்சர், நடுவில் அந்த பச்சை மிளகாயோட காரம், அது கூட அந்த மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கிற அந்த டிப் வித் தி பீனட் ஃப்ளேவர். இன்னைக்கு டயட் பார்க்காத உஷா சாப்பிடு. உனக்காக நான் பண்ணியிருக்கேன். எக்ஸலன்ட் சார். ஒரு 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 கிரேட் வீணா பிளேயர். உங்களை இன்னைக்கு நான் கரண்டி தூக்க வச்சுதான் எனக்கு ரொம்ப பெருமை. ஐ ஹோப் நீங்களும் வந்து ஒரு ஒரு நல்ல டிஷ் வீட்டில் பண்ணக்கூடிய எளிய எளிமையான ஒரு டிஷ்ஷை கற்றுப்பீங்கன்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க நான் நம்புறேன். எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ். கண்டிப்பாக. வண்டர்ஃபுல். எக்ஸலன்ட் ஹேவிங் யூ ஆன் தி ஷோ. தேங்க் யூ ஸோ மச். ஐ அம் ஷுர் ஐ பிலீவ்
நான் எவ்வளவு எந்த அளவுக்கு உங்க ரசிச்சனோ அந்த அளவுக்கு நீங்களும் இந்த புரோகிராம இந்த டிஷ் நீங்க ரசிச்சிருப்பீங்க நம்புறேன் thank you for coming on the show a small token of appreciation thank you sir thank you so much thank you